ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா முனீஸ்வர அல்வாக்கு சேர்த்து பேசுறேன். ஐயா, ஜோசியம் என்பது உண்மையா அல்லது பொய்யா? நிறைய பேர் டிவியில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம், பத்திரிகையில் பார்க்குறோம், ஊடகங்களில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், பலர் பலவிதமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. நாங்கள் வந்து யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியல. யார்கிட்ட போனால் பிரச்சனை தீரும்னு எங்களுக்கு தெரியல. நிறைய பேருடைய எண்ணம் இதுவாக தான் இருக்கும். நானும் பார்க்காத கோயில் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது. எல்லாரையும் பார்த்துட்டேன், அவங்க என்னென்ன சொன்னாலும் எல்லாத்தையும் வாங்கி போட்டு பார்த்துட்டேன். இதுவரையில் எனக்கு பிரச்சனை தீரவே இல்லை. அதனால் ஜோசியத்து மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சியா அப்படின்னு நிறைய பேருடைய கருத்து அதுவாக தான் இருக்கும். உங்கள் கருத்துக்கள்லாம் ஜோசியம் என்பது உண்மை. எந்த ஜோசியராவது நான் சொன்ன மாதிரி நடந்துருந்தாங்கன்னா அவங்க தான் சிறப்பான ஜோதிடர். நான் சொன்ன கருத்துக்கள் கரெக்டாக செய்தாங்கன்னா அவங்க சிறப்பான ஜோதிடர். அவங்க அப்போ தான் அவங்க சொன்ன ஜோசியம் பரிகாரம் வேலை செய்யும். அதாவது முதல்ல தெய்வ அருளை பெறணும். சும்மா வாயில் பேசிட்டால் மட்டும் போதாது. எல்லாருமே இன்னைக்கு ஜோசியத்தில் யூடியூப்பில் மற்ற எல்லாருமே ஏதாவது அதாவது நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் தான் நிறைய பேர் பேசுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த எண்ணம் டிவியில் இருக்கிற ஜோதிடர்கள் சொன்ன எண்ணம் நிறைவேறதான்னா ஏறாது. ஏன் ஏறாது? இதை நல்லா முக்கியமாக கவனிக்கணும். இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஜோதிடம் பலிக்கும், இல்லாட்டி நிச்சயமாக பலிக்காது. சொல்கிறார் பாருங்கள், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்குற்றின் செய்யும், குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் வேலு மயிலும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றியிருக்காள்றாங்க. அதாவது இதில் என்ன, எதுக்காக இதெல்லாம் எடுத்து சொல்கிறேன்னா, இறைவனை நம்பினா எந்த நாளும் கோலும் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இறைவனுடைய அருளால் தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். நான் இதுவரையில் 3500 கோயில்கள் திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணாசு கும்பாஷம் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிற ஜோசியம் பலிக்குது, செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யுது. ஐயா, நீங்கள் என்னென்னா கோயில் பண்ணிக்கீங்க, எங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு 5 கோயில் 6 கோயில் சொல்லிங்க அப்படின்னு கூட கேட்கலாம். விழுப்புரம் மாவட்டம் நவமால் மருதூர் மருதீஸ்வரர் மருதாம்பிகை சிவன் கோயில், நானும் பாண்டிச்சேரி சிவம் ரங்கசாமி அவர்களும், கோயம்புத்தூர் வடுகபாளையம் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் அவர்களும், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு கோயிலை கட்டி கும்பாஷம் பண்ணோம். கருங்கல்லாலியே நல்லா மக்கள் உண்டிப்பாகணும். 48 செலவு கொடுத்துருக்கு அந்த கோயிலுக்கு மட்டுமே. நான் என் கல்வெட்டுக்கும் பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி அவர்களுக்கு ஜோதிடம் பார்த்து அந்த பரிகாரமாக அந்த அம்பாள் கோயிலை கட்ட சொல்லி இன்னைக்கு சிஎம் இருக்கார். நல்ல மக்கள் ஒரே நாளில் 9 கோயில் பண்ணியிருக்கேன். எங்கே? பாண்டிச்சேரி அருகில் உள்ள நவமால் மருதூர், விழுப்புரம் மாவட்டம் நவமால் மருதூர் மருதீஸ்வரர் மருதாம்பி சிவன் கோயில் கூட ஒரே நாளில் 9 கோயில் பண்ணியிருக்கேன். கணக்கு கூட்டு பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்ப்போம்னா விழுப்புரம் மாவட்டம் கம்பந்தூர் ஒரே நாளில் 9 கோயில் கும்பாஷம் பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் 9 கோயிலுக்கு போய் கும்பாஷம் பண்ணியிருக்கேன். சென்னை அவுரிவாக்கம் ஒரே நாளில் 10 கோயில் கும்பாஷம் பண்ணியிருக்கேன். அவுரிவாக்கம், சென்னை அவுரிவாக்கம் ஒரே நாளில் நல்லா மக்கள் உன்னிப்பாக கொண்டிக்கணும். இதெல்லாம் உண்மையா? நான் அப்புறம் சொல்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ராவத்தநல்லூர் ஒரே நாள் 5 கோயில் கும்பாஷம் பண்ணிக்கேன். எங்கே? ஒரே நாளில். பூத்தப்பேடு ராமாபுரம் ஒரே நாளில் 9 கோயில் கும்பாஷம் பண்ணிக்கேன். எத்தனை செலவு? 55 செலவு கொடுத்துருக்கேன். 55 செலவு கொடுத்து ஒரே நாளில் 9 கோயில் கும்பாஷம் பண்ணிக்கேன். எங்கே? பூத்தப்பேடு ராமாபுரம் அன்னை சத்யாநகர். நல்ல மக்கள் உன்னிப்பாக அவனை சொன்ன கருத்துக்கள் ஒன்று. அதாவது திருச்சி, திருச்சியில் நல்ல மக்கள் உன்னிப்பாக வேணும். திருப்பயர்னு ஊர், அதாவது திருப்பயர்னு ஊரை திருச்சி பக்கத்தில் திருப்பயர் ஒரே நாளில் 9 கோயில் பண்ணியிருக்கேன். திருச்சியில், திருச்சி திருப்பயர்னு ஊரில் 9 கோயில். நல்ல மக்கள் உன்னிப்பாக வேணும். ஒரே நாளில் 9 கோயில் கும்பாஷம் பண்ணிக்கேன். அதாவது அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் விஸ்வரெட்டிப்பாளையம் ஒரே நாளில் 6 கோயில் கும்பாஷம் பண்ணிக்கேன். பெருமாள் செலவு கொடுத்து
ஆறு கோயில் கும்பாட்சம் பண்ணிக்கேன் ஒரே நாளில். நல்லா மக்கள் உன்னிப்பாக கொண்டிக்கணும். இது மாதிரி யாருனா ஒரே நாளில் இத்தினி கோயில் கும்பாட்சம் பண்ணிக்காங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், ஜோசிய தொழிலை விட்டுருக்கேன். யாருன்னா செய்தன்னு ஒரு ரெக்கார்டு சொல்ல சொல்லுங்கலாம், நான் ரெக்கார்டோடு சொல்கிறேன். தப்பித்தவறு இதில் ஒரு ஒரே ஒரு தவறு இருந்தாவிட என் மேலே சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இவர் பொய்யான தகவலை சொல்கிறாருப்பா, இவர் மக்களை ஏமாத்துக்கோசம் இது மாதிரி பொய்யான தகவலை சொல்லி எங்களை ஏமாத்துறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் சட்டப்படி என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். நான் சொன்னதெல்லாம் நான் சொன்ன கோயிலெலாம் கும்பாட்சம் பண்ணலன்னா நல்லா மக்கள் உன்னிப்பாக பண்ணிக்கணும். ஏதோ ஜோசியர் சொன்னார் ஐயா, இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? உண்மையாக இல்லைன்னா நீங்கள் சந்தேகம் இருந்தால் அந்த கோயிலில் வந்து ஏன்னா இது காவல்துறைக்கு தெரியும், மற்றபடி போனால் வழக்கறிஞர்களுக்கு தெரியும், மற்ற முக்கிய நபர்கள்லாம் தெரியும், இந்த ஜோசியர்களுக்கும் தெரியும். ஓ இவர் என்னடா நம்மளை ஜோசியரில் வந்து இப்படி சொல்கிறாரு, இவர் செய்திருப்பார ஒரே நாளில் என்ன விழுப்புரம் மாவட்டம் நவமால் மருதலில் 9 கோயில் கும்பாஷம் பண்ணினார், செலை 48 செலை கொடுத்துருந்தாரு. அங்கே ஜெயமூர்த்தி 2 ஜெயமூர்த்திக்கிறாங்க நவமால் மருதூரில், மருதூரில் நவமால் மருதூரில் அந்த ஜெயமூர்த்தி தான் என்ன வந்து பாண்டிச்சேரி ஜெயராமோட்டில் வந்து பார்த்தாங்க. அந்த கோயில் தரமட்டமாக இருந்தது. நான் தான் ஜோசியம் பார்த்து பரிகாத்து மூலிமா பாண்டிச்சேரி சீமன் ரங்கசாமி அவர்கள் மூலிமாவும் விழுப்புரம் இது அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் வடுகபாளையம் கோபு என்ற கோபாலகிருஷ்ணன் மூலிமாவும் நானும் சேர்ந்து அந்த மூணு கோயில் மூணு பேரும் சேர்ந்து கும்பாஷம் பண்ணோம். எதுக்காக சொல்ல வரேன்னா இது போன்று 3500 கோயில் கும்பாஷம் பண்ணிங்க என்னுடைய இதை கூட பார்ப்பேன், நிகழ்ச்சி கூட பார்த்துருப்பீங்க. யார மடாதிபதி மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாகவும் நிரூபித்து காட்டிருக்கேன், பத்திரிகையாளர் சங்கத்து மூலம் கூட நிரூபித்து காட்டிருக்கேன். ஏன்னா நான் சொல்கிற ஜோசியம் பலிக்குமா, எந்த விதமான இறைவனுடைய அருளை பெறாத ஜோசியம் சொன்ன ஜோசியம் பலிக்குமா, நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். ஒரு முகத்தை பார்த்தே சொல்கிறேன், ஒரு கைரேகை பார்த்தே சொல்கிறேன். ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷலால் வாழ்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி சுடர்மணி என்ற முனிச்சல் வாக்கால் ஒரு முகத்தை பார்த்தோம், ஒரு கைரேகை பார்த்தோம், சாமுத்திரிகா லட்சியத்தை பார்த்தோம். துல்லியமாக சொல்கிறேன், இப்போ எல்லாமே வேஷதாரி ஆகிட்டாங்க. நிறைய பேர் வேஷதாரி பாரு, சாமியார் வேஷம் போட்டுப்பாங்க, தாடி விட்டுப்பாங்க. நான் அந்த தவம் பண்ணேன், இந்த பூஜை பண்ணேன், இதில் வச்ச பூஜை பொருள் நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய ஆள் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு ஏமாற்றி கோல்மால் பண்ணுவாங்க. இவங்க ஆளை வச்சு செட் பண்ணி ஏதோ பயனடைஞ்ச மாதிரி மொழியே தெரியாது அவனுக்கு. இவங்க கோரை டப்பிங் கோரில் கொடுப்பாங்க. அவன் வந்து போனால் இவரால் வந்து குணமாயிட்ட மாதிரியும் ஒரு பெரிய ஆள் ஆகிட்ட மாதிரியும் அந்த ஏதோ பொருள் போடுறது மூலிமா மாலை போடுறது மூலிமா இதெல்லாம் கேலி கூத்தால கிண்டல் கேலிமா இல்லை, சிரிக்க வேண்டியது சிந்தனையால. இதெல்லாம் வந்து வெற்றி பெறுமானா, நிச்சயமாக வெற்றி பெறாது. இதெல்லாம் போலி, போலியான விளம்பரம், தயவுசெய்து நம்பாதீங்க. டிவிலே போட்டுருவாங்க இது போலியான விளம்பரம், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல மக்கள் உன்னிப்பாக வணிகணும். இது போன்று 3500 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அன்னாசி கும்பாஷம் பண்ணிக்க. அதனால தான் நான் சொல்ற ஜோசியம் பலிக்குது, செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யுது. எனக்கு இன்னும் கோயிலோ ட்ரஸ்டோ ஆசை நன்கொடை வாங்க மாட்டேன். உடைய கைரேகை பார்த்து சொல்லுவேன், அவர் எப்படி இருப்பார், குருமேடு எப்படி இருக்கும், சனி மேடு எப்படி இருக்கும், சூரிய மேடு எப்படி இருக்கும், புதன் மேடு எப்படி இருக்கும், புத்தி ரேகை எப்படி இருக்கும். இதான் புத்தி ரேகை. தொழில் ரேகை எப்படி இருக்கும், விதி ரேகை எப்படி இருக்கும், பாச ரேகை எப்படி இருக்கும், அதாவது இருதய ரேகைன்னு வாங்க, இருதய ரேகை எப்படி இருக்கும், புத்திரபாகியம் எந்த புத்திரபாகியம் ஏற்படும், சுக்கரை மேடு எப்படி இருக்கும், சுக்கர மலையும் எப்படி இருக்கும், அவருடைய ஜாதக ரீதியாக சுக்கரன் எப்படி இருக்கான், பருத்து இருப்பான் உன்னதற்பானா, என்ன தோஷம் அவர் பாதிக்கப்படும், கங்கண ரேகை எப்படி இருக்கும், கங்கண ரேகை அங்கலாஸ்திரியில் எப்படின்னு இருக்கும், வில்கை வாழ்க்கை சங்கக்கை சக்கரக்கை சூளக்கை கோதுமைக்கை அதாவது கொடைக்கை தாமரக்கை கலசக்கை எத்தனையோ கை உண்டு. அந்த கைரேகை பிரகாரம் இவர் எப்படிப்பட்டார் இருப்பார், இதான் முக்கியமானது. இதான் ஜாதகம் கூட பேசிக்கணும், கைரேகை பேசுகவே பேசுகாது, ஃபேஸ் ரீடிங் பேசுகவே பேசுகாது. ஒரு முகத்தை பார்த்தோன்னு துல்லியமாக சொல்லிடலாம், இவர் எப்படிப்பட்டார் இருப்பார், இவர் எதுக்காக எப்படி இருக்கும் துல்லியமாக சொல்லிடலாம். அதான் ஜோதிடமே. நான் சொன்ன ஜோசியெலாம் 100 பலிக்கும்,
நான் செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யறதுக்கு மூல காரணமே நான் இறைவன் அருளை பெற்றிருக்கேன். அந்த இறைவன் அருளை பெற்றது மூலிமா தான் நான் சொன்ன ஜோசியம் பலிக்கு செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யுது. அதாவது முதல் முதல்ல ஒரு 25 வயசு இருக்கும், 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய 30 வருஷம் இருக்கும், 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படப்பை வைப்பூரில் ஒரு இடம் வாங்கினேன், ஒரு 3 கிரவுண்டு இடம் வாங்கினேன். அந்த இடத்தை பார்க்கலான்னு போனேன். போன உடனே ஒரு கோயில் வந்து இடிஞ்சி தரமட்டமாக சிப்பிக்கலால் கட்டப்பட்டு தரமட்டமாக இருந்தது, ஆவுடையாரோட உடஞ்சி போயிருந்தது. ஐயா என்னங்க ஐயா அந்த கோயில் மாதிரி இருக்குது? ஐயா எங்களால் முடியாது ஐயா, இதெல்லாம் லட்சக்கணக்கு ரூபாகும். அந்த லட்சக்கணக்கு தான் நான் 10 ஏக்கர் வாங்கிடுவோம், எங்களால் முடியாது ஐயா அப்படின்னாங்க. அப்படி ஐயா, ஐயா நான் அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷம் பண்ணி தரேன், தாராளமாக செய்யுங்க. அந்த ஊர் மக்களையே கொண்டு ஒரு சிவன் கோயிலை புதுசாக கட்டி தரமட்ட கடகால் போட்டு அம்பாள் கோயிலை கட்டி சிவன் உடஞ்ச ஆவடியாரை புதுப்பித்து பழைய கோயில், அதாவது வல்லக்கோட்டை சம்மந்தமான கோயில் அது, வல்லக்கோட்டை முருகன் கோயில் இல்லையா, அது சம்மந்தமான கவர்மெண்ட் கோயில் அது. எத்தனை ஏக்கர் நிலங்குதுன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய பழமையான கோயில். அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷம் பண்ணி அம்மன் சாத்துப்படி, அதாவது தெய்வ அம்மா சிவனை எழுந்தொழு செய்து சாத்துப்படி பண்ணுவாங்க, சாத்துப்படி பண்ணி அன்னதானம் பண்ணி மிகப்பெரிய கும்பாபிஷத்தை பண்ணி கொடுத்தேன். அந்த முதல் முதல்ல எனக்கு இறைவன் அருள் அங்கே தான் கிடச்சிது எனக்கு, அந்த கோயிலில் தான். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில், ஒரு முறை போயிட்டு வந்து பாருங்கள். அதாவது சென்னை இல்லையா, படப்பை வைப்பூர், படப்பை பக்கத்தில் பனமரத்து மேடுன்னு வாங்க வைப்பூர், அந்த சிவன் கோயில சக்தி வாய்ந்த சிவன் கோயில், என் வாழ்நாளில் பார்க்க முடியாத ஒரு கோயில்னா அது ஒன்று கோயிலாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கோயிலை கும்பாபிஷம் பண்ணி கொடுத்தனோ இல்லையோ எனக்கு மிகப்பெரிய வெற்றி. அதனால தான் அந்த 3500 கோயில் கும்பாபிஷம் பண்ணி சக்தி எங்கே கிடச்சது, அங்கே தான் கிடச்சிது. அதனால் பல கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தீர்த்த யாத்திரை தலை யாத்திரை போயிட்டு வாங்க, குலதெய்வத்தை வணங்குங்க, தாய் தந்தையை முதல்ல வணங்குங்க. தாய் தந்தை மாதா மனமரிய வாழா ஒரு காலம், தாய் தந்தை மனசு புண்படாமல் நடக்காதீங்க. அதாவது 1000 தான தர்மம் பண்ணாலும் தாய் தந்தைக்கு வந்து போனால் உங்களால் முடிஞ்ச என்ற உதவி நீங்கள் தாய் தந்தையை செய்துட்டு வரணும். ஆனால் குடிமன வரை மனைவியால் தான் அந்த தாய் தந்தை செய்கிற உதவி, தன்னுடைய குடும்ப பிள்ளைகளால் தான் தாய் தந்தை செய்கிற உதவி தடப்படும். அதுதான் சோதனையே, அந்த சோதனையை நீங்கள் சாதனையாக மாற்றணும். அந்த சோதனையை நீங்கள் வெற்றி பெற, அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெறணும். அப்போ தான் உங்கள் எதிர்காலம் சிறப்படையும். என் தாய்க்கு, தாய்க்காக ஒரு கோயிலை கட்டியிருக்கேன், ஒரு சிவன் கோயிலை கட்டி என் தாயை, என் தாய்க்கு பதிலாக அந்த கோயிலை என் தாயின் நினைவாக ஒரு சிவன் கோயிலே கட்டி கும்பாஷம் பண்ணியிருக்கேன். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஜோதிடம் என்பது உண்மை, சில ஜோசிகள் தான் பொய். பாருங்கள் அவங்க விளம்பரத்தெலாம் பாருங்கள், சும்மா அழகாக பேசுவாங்க, பழநழி பாழ விழுற மாதிரி பேசுவாங்க. காரணம் பணம், துட்டு, மணி, ரூபா. அவங்க ஸ்லாட்டு போட்டு மற்றபடி டிவியில் இது பண்ணி தன்னை வந்து விளம்பரப்படுத்தி, அதாவது அதன் மூலிமா சம்பாரித்து அவங்க குடும்பத்துக்கு தான் வச்சுப்பாங்க. ஆனால் நான் என் குடும்பத்துக்கு வச்சுக்கல, நான் பல கோயிலை கட்டி கும்பாபிஷம் பண்ணுறேன், நான் இது ஒரு சேவையாக செய்துட்டு வரேன். பழமையான பாழ்ந்த கோயிலெலாம் விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க, பாழ்ந்த கோயிலெலாம் எத்தனையோ கோயில், 100 கணக்கான கோயில் பாழ்ந்த சிவன் கோயிலை பெருமாள் கோயிலை கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் பாழ்ந்த கோயில் தான் அதிகமாக செய்வேன். எனவே ஜாதகமே இல்லாமல் ஜாதகம் இருந்தாலும் உடைய முகத்தை பார்த்தும், கைரேகத்தை பார்த்தும், ஜாதகத்தை பார்த்தும், வாஸ்து முறைப்படி வீடை தொழில் நிறுத்தி அமைத்தும், எண்கதை முறைப்படி பெயர் அமைத்தும், ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறச் செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். நன்றி, வணக்கம்.